எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க இல்லையா? எஸ், வெல்கம் டு அவர் சேனல் களிப்போட்டும் கணிதம். ஓகே கண்ணா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, 8th ஸ்டாண்டர்ட் நியூ சிலபஸ் மேத்தமேட்டிக்ஸ் சாப்டர் நம்பர் 6 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியில் நம்ம ஆல்ரெடி வந்து லாஸ்ட் வீடியோலேயே ஹிஸ்டோகிராம் ட்ரா பண்ணுறது, எழுச்செவகம் ட்ரா பண்ணுறதுல ஒரு 5 சம்ஸ் பார்த்துட்டோம் இல்லைங்களா? அதில் இருக்க ரிமைனிங் சம்ஸ் தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஓகே கண்ணா, நம்ம டைரெக்டாக என்ன பண்ணிடலாம், சம்ஸ்க்கு போயிடலாம். 6th சம் பாருங்கள். 100 பேரின் உயரங்களின் பரவல் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. நிகழ்வு செவ்வகத்தின் மீதுள்ளவாறு நிகழ்வு பலகோணம் வரைக. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த சமையலாம் வந்து நம்ம அந்த ஹிஸ்டோகிராம் ட்ரா பண்ணோம், நிகழ்வு செவ்வகம் ட்ரா பண்ணோம். இதில் நம்ம அந்த பலகோணமும் ட்ரா பண்ண போகிறோங்களா? ஓகேங்களா? சரி கண்ணா, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ட்விஸ்ட்டு இந்த சம்மில் என்னென்னா, இதுக்கு முன்னாடி இந்த சம்ஸ்லாம் டேட்டாவில் வந்து ஒரு கண்டினியூஷன் இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு. இங்கே 135 முடியுதுன்னா இங்கே 135 தான் ஸ்டார்ட் ஆகணும். அந்த மாதிரி இங்கே ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னா பாருங்கள், ஆகலை. அதாவது கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சியாக இல்லை, தொடர்ச்சியாக இல்லை அந்த டேட்டாஸ் எல்லாம். 135 முடியுது, 136 ஸ்டார்ட் ஆகுது, 146 முடியுது, 147 ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி இருந்தால் நம்மளால் ட்ரா பண்ண முடியாது. நமக்கு ஆல்ரெடி தெரியும் நிகழ்வு செவ்வகம் ஹிஸ்டோகிராம் அப்படின்னாலே தொடர்ச்சியாக இருக்கும், கண்டினியூஸாக வரும், கேப்பே இருக்காது, சரிங்களா? அதுதான் ரூல். ஸோ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு அதை கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டேட்டாவாக மாற்றணும், ஓகேங்களா? அதை எப்படி பண்ணுறதுன்னா, ஸோ இங்கே பாருங்கள், கொஷினில் இப்படி தான் டேட்டாஸ் இருக்குது, சரிங்களா? இதை நாம் எப்படி வந்து கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சியாக அந்த தொடர்ச்சியான இதாக டேட்டாஸாக கொண்டு வர்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன விஷயம் செய்ய போகிறோம், ஓகேங்களா? இது வந்து அந்த டேட்டாஸில் இது ஸ்டார்டிங், இது வந்து எண்டிங் இல்லையா? நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த பிகினிங்கில் வந்து 0.5 குறைச்சிட்டு இந்த எண்டிங்கில் வந்து 0.5 ஆட் பண்ணுவோம், சரிங்களா? அப்போ வந்து எல்லாத்துலேயுமே ஈக்குவலாக ஈவனாக வந்துடும். ஏன்னா இதுக்கும் இதுக்கும் உள்ள கேப் பாருங்கள், 135 136, 1 தானே. அதே மாதிரி இங்கே 146 147 டிஃப்ரென்ஸ் என்ன, 1 தானே. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், அந்த 1 வந்து ஈக்குவலாக டிவைட் பண்ணுறோம், ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் 0.5 சப்ராக்ட் பண்ண போகிறோம், இதில் 0.5 ஆட் பண்ண போகிறோம். அதே மாதிரி இதில் 0.5 சப்ராக்ட் பண்ணுவோம், இதில் 0.5 வந்து ஆட் பண்ணுவோம். இதே மாதிரி தான் செய்வோம், சரிங்களா? ஸோ நம்ம நான் என்ன பண்ணிட்டோம், தமிழில் எழுதணும்னா கீழே லைன் எழுதுவோம், இங்கிலீஷில் எழுதணும்னா லோயர் லிமிட் அப்படின்னு எழுதுவோம், சரிங்களா? அந்த லோயர் லிமிட்டை நம்ம என்ன பண்ணுறோம், அந்த லோயர் லிமிட் -0.5. அப்போ இங்கே 125 -0.5 போடுவீங்க, அப்போ உங்களுக்கு என்ன வந்துடும், 124.5 அப்படின்னு வரும். இதுதான் வந்து அப்பர் லிமிட், ஓகேங்களா? மேல் எல்லை. அப்போது அப்பர் லிமிட்டுக்கு என்ன ஆகும்னா, அப்பர் லிமிட் +0.5. அப்போ இங்கே 135 இருக்குன்னா அதோடு நீங்கள் ஒரு 0.5 சேர்ப்பீங்க, அப்போ 135.5 வரும். அதே மாதிரி தான் எல்லா இன்டர்வல்லையும் மாறும். இது தமிழில் சொல்லணும்னா இது கீழ் எல்லை, இது மேல் எல்லை. இங்கிலீஷ் சொல்லணும்னா இது லோயர் லிமிட், இது அப்பர் லிமிட், ஓகேங்களா? அது ரெண்டுக்கும் உள்ள இடைவெளி தான் வந்து இன்டர்வல்னு சொல்லுவோம். இப்போ நம்ம எழுதுவோமா, இது வந்து நம்ம நியூவாக மேக் பண்ணுற கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி, ஓகேங்களா? டிஸ்ட்ரிபியூஷன் தொடர்ச்சியாக எழுதுறது, ஓகேவா? இது வந்து கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி, ஓகே. எழுதுவோமா இப்போ இதை? அப்போது நாம் ஃபஸ்ட் எடுத்தோன்னா என்ன எழுதுவோம், இந்த இடத்துல 124.5 டூ, இங்கே நாம் என்ன எழுத போகிறோம், 135.5. இந்த டேட்டா மாறாது, அப்படியே 12 தான் வரும், சரிங்களா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த இதில் வந்து குறைக்கணும் 0.5. அப்போ 136 0.5 போச்சுன்னா என்ன வரும், 135.5. இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணுவீங்க, அப்போ உங்களுக்கு என்ன வரும், 146.5 வரும், இல்லைங்களா? ஓகே, இந்த இடத்துல அதே 22 தான் போட்டுக்குவீங்க. அடுத்தது பாருங்கள், இங்கே 147 இருக்கா, 0.5 குறைச்சிங்கன்னா என்ன வரும், 146.52. இங்கே 157 அதோட 0.5 சேர்த்துவீங்க, அப்போது 157.5, ஓகேவா? இந்த டேட்டா அப்படியே 18 பார்த்து எழுதிடுவீங்க. ஸோ இங்கேயும் 0.5 குறைச்சிங்கன்னா 157.5, இங்கே 168 0.5 சேர்த்தணும், அப்போ என்ன வரும், 168.5. என்ன டேட்டா, 24. அதே மாதிரி 69 0.5 போச்சுன்னா 168.5. இங்கே 79 0.5 சேர்த்துனீங்கன்னா 179.5. இந்த 15 அப்படியே பார்த்து காப்பி பண்ணிடுவீங்க.
இங்க 180ல 0.5 போச்சுனா 179.5 இங்க 190ஓட 0.5 சேர்த்தணும் ஓகேங்களா டேட்டா என்னது 7 இங்க 91ல 0.5 போச்சுனா என்ன வரும் 190.5 டு 201.5 2 இப்போ பாருங்க கண்டினியூஸா வந்துச்சானே முடிஞ்சதுலயே ஆரம்பிக்குதா 35.5 35.5 46.5 46.5 முடிஞ்சதுலயே கரெக்ட்டா ஆரம்பிச்சா இதுதான் அந்த தொடர்ச்சியான அந்த நிகழ்வெண் பரவல் சரிங்களா ஓகே இதான் வந்து கண்டினியூஸ் frequency distribution ஓகேவா இப்போ நாம என்ன பண்ணட்டோம் கரெக்ட்டா ஒரு டேபிளர் காலம் கொண்டு வந்துட்டோமா இப்போ நாம என்ன பண்ணிரலாம் இதல பிளாட் பண்ணிரலாம் நமக்கு தெரியும் ஆல்ரெடி நாம என்ன பண்ணுவோம் இங்க வந்து இது வந்து வந்து y ஆக்சிஸ் இது x ஆக்சிஸ் இங்க வந்து y கீழ y டாஷ் போடுவோம் இங்க x டாஷ் இங்க x போடுவோம் இல்லீங்களா அதுக்கு அப்புறம் நாம என்ன என்ன பாத்துறோம் உயரமும் நிகழ்வெண்ணும் இருக்கு இல்லீங்களா அத நாம எழுதிக்கலாம் இங்க நாம என்ன எழுதுவோம் x ஆக்சிஸ்ல உயரம்னு எழுதுவோம் இல்லையா உயரம் ஹைட் இன் சென்டிமீட்டர் ஓகேங்களா அப்புறமா இந்த சைடு என்ன இருக்கு y ஆக்சிஸ்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா நிகழ்வெண் கொடுத்திருக்காங்க அதாவது frequency இல்லீங்களா நிகழ்வெண் frequency இப்போ நாம அடுத்து எழுத வேண்டியது ஸ்கேல் ஸ்கேல் டிசைட் பண்ணுவோமா நாம இந்த டேட்டா வச்சு தான் டிசைட் பண்ணனும் இல்லீங்களா இங்க பாருங்க இங்க என்ன ஆரம்பிக்குது 124.5 135.5 135.5 டு 146.5 ஓகேவா அப்ப బిగినింగ్ல நாம இந்த நம்பர் வெச்சு ஆரம்பிச்சுக்கலாம் சோ 10 யூனிட்ஸா வரும் அடுத்து இங்க பாத்தீங்கன்னா 12 22 லாஸ்ட் நம்பர் 24 தான் கிரேட்டர் அப்ப நாம y க்கு வந்து என்ன பண்ணிக்கலாம்னா 22 யூனிட்ஸா எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி x க்கு வந்து ஒவ்வொரு இதையும் நீங்க கால்்குலேட் பண்ணீங்கன்னா அந்த ஹைட் வந்து பிட்வீன்ல 11 யூனிட்ஸ் இருக்கு அப்ப நாம என்ன எழுதுவோம் 11 ன்னு தான் எழுதுவோம் சரிங்களா அப்ப நாம எழுதுவோமா on x axis 1 cm is equal to 11 units on y axis 1 cm is equal to 2 units ஓகேங்களா சோ நாம இங்க என்ன பண்ணுவோம் நம்பர்ஸ் போட்டு கட கட கடன் செய்ய ஆரம்பிச்சுருவோம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் என்னன்னா బిగినింగ్ல 1 இப்போ நாம பார்த்தது என்னன்னு வந்திருக்கு 125.5 ஆ அப்போ நாம என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல மட்டும் ஃபர்ஸ்ட் பாக்ஸ் மட்டும் என்ன பண்ணிரலாம் இப்படி ஜிக்ஸாக் மாதிரி போட்டுப்போம் ஓகேவா தள்ளி ஆரம்பிக்கும்போது அப்ப இந்த இடத்துல நீங்க என்னன்னு போடுவீங்க 125.5 ஓகேங்களா அடுத்து 135.5 நெக்ஸ்ட் 146.5 நெக்ஸ்ட் 157.5 நெக்ஸ்ட் 168.5 நெக்ஸ்ட் 179.5 நெக்ஸ்ட் 190.5 நெக்ஸ்ட் 201.5 போதும் இதோட இது வரைக்கும் தான் டேட்டாஸ் இருக்கு அதை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் சரிங்களா இங்க நாம என்ன பண்ண போறோம் y ல 22 ஆ எழுதுறோம் இல்லீங்களா 2 4 6 8 10 12 14 16 18 20 22 24 போதும் 22 வரைக்கும் தான் வந்துச்சு ஓகேவா இப்போ நாம மார்க் பண்ணிடுவோமா நாம பார்த்தோம் இல்ல என்னது 125.5 ல இருந்து 135.5 வரைக்கும் 12 ஓகேங்களா அப்போ இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த ஜிக்ஸாக்கா போறது எது வரைக்கும் 12ங்களா அப்போ என்ன பண்ணுவோம் இதுல இருந்து இது வரைக்கும் 12 இப்படி பாக்ஸ் போடுறோம் இதுல வந்து ஹிஸ்டோகிராம் கேட்டிருக்காங்க பலகோணமும் கேட்டிருக்காங்க ஓகே நான் அதை எப்படி சொல்றேன் உங்களுக்கு ஓகே நெக்ஸ்ட் 22 நெக்ஸ்ட்க்கு 22 னா இது வரைக்குமா ஓகே நெக்ஸ்ட் 146.5 ல இருந்து 151.5 க்கு 18 சோ 18 18 போடுறீங்க நெக்ஸ்ட் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க 24 24 வரைக்கும்
பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டேட்டா 168.5 வரைக்கும் என்னது 16, ஓகேங்களா? 15. ஸோ இங்கே பாருங்கள், 15 எங்கே வரும், இந்த 14 16 இடையில இங்கே தான் வந்து 15 வரும், ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், இருந்தாலும் உங்களுக்கு சொல்லு சின்ன ரீகால். 15 ஓகே. நெக்ஸ்ட்டு டேட்டா 7 எங்கே வரும், 6 8 மிடில் வரும் இல்லைங்களா? லாஸ்ட்டு டேட்டா 2 190.5 இருக்கு, 2 லாஸ்ட்டு குட்டி பாக்ஸ். வி ஃபினிஷ் டு ட்ரா ஹிஸ்டோகிராம் இல்லைங்களா? இப்போ ஹிஸ்டோகிராம் ட்ரா பண்ணிட்டோம். அடுத்தது வந்து அந்த நிகழ்வு பலகோணம் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா, அது நாம் எப்படி பண்ண போகிறோன்னா, இங்கே பாருங்கள் நான் காட்டுறேன். இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸில் அந்த பிட்டில் இருக்கும் இல்லையா, அந்த 5th பாயிண்ட்டு, அது ஒவ்வொன்றிலையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு சின்ன டாட் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அதை தான் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? அந்த 5th மிடில் இருக்கிறது, டோட்டலாக 10 பாக்ஸஸ் இருக்கும்ல, அதில் 5th மறுபடியும் இங்கே கொண்டு வந்து முடிக்கணும். அதே மாதிரி இங்கே ஸ்டார்ட் பண்ணணும், ஓகேவா? இங்கேயும் நீங்கள் இந்த 5th தான் ஆரம்பிப்பீங்க, ஓகேவா? எங்கே ஆரம்பிக்கணும், இந்த பலகோணம் அப்படினாலே அந்த 5th இதில் தான் ஆரம்பிக்கணும். இந்த 5th இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு லைன் போடணும். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இந்த 5th, அதுக்கு தான் நான் ஒரு டாட் வந்து உங்களை முன்னாடியே வச்சுக்க சொன்னேன். அடுத்தது இப்படி கீழே இறங்கினா நீங்களும் இறங்கணும், ஓகேங்களா? தெரியுதா உங்களுக்கு? ஓகே. நெக்ஸ்ட்டு மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மேலே ஏறுறீங்க. எந்த மாதிரிலாம் அந்த டேட்டா போகுது அப்படின்னு பார்க்குறோம், ஓகேவா? அடுத்தது இங்கேருந்து இங்கே, நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இந்த 5th பாயிண்ட்டுக்கு, எல்லாமே அந்த மிட் பாயிண்ட்டு தான், ஓகேங்களா? மிட் பாயிண்ட்டுக்கு தான் நீங்கள் லைன் ட்ரா பண்ணணும். அடுத்தது இங்கேருந்து இந்த மிட் பாயிண்ட்டு, இங்கேருந்து இந்த மிட் பாயிண்ட்டுக்கு வந்து முடிச்சுருவீங்க. இதுக்கு பேர் தான் என்னது, நிகழ்வு பலகோணம், ஓகேங்களா? இது ஹிஸ்டோகிராம் ட்ராப் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த டேட்டாஸ் அந்த மிட் பாயிண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கனெக்ட் பண்ணுறோம், ஓகேங்களா? இங்கேயும் கூட நீங்கள் நம்பர்ஸ் எழுதுறேன்னா எழுதலாம். இங்கே வந்து 12, இங்கே 22, அண்ட் திஸ் இஸ் 18, அண்ட் இட் இஸ் 24, அண்ட் திஸ் இஸ் 15 7 2, ஓகேவா? வி கம்ப்ளீட்டட் திஸ் சம், ஓகேங்களா? ஓகே கண்ணா, இதில் இருக்க இந்த ரிமைனிங் 2 சம்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் 1 வேர்ட்ஸும் இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், ஓகேவா? இது உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சுது இல்லையா? எஸ் இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கண்ணு. இந்த கிராஃப் நல்லா ப்ராப்பராக பண்ணிட்டீங்கன்னா 9th 10th நீங்கள் போடலாம். ஏன்னா இதுக்கெலாம் வந்து 10 மார்க்ஸ் இருக்குது, ப்ராப்பராக போடணும், ஓகேங்களா? ஓகே கண்ணா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வில் மீட் யூ இந்த நெக்ஸ்ட் ரிமைனிங் சம்ஸ் வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சதால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்ன டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. நம்ம கழிப்பூட்டம் கணிதம் சில சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் கிளிக் பண்ணுங்கள். இந்த ஸ்கேலை வந்து ப்ராப்பராக நீங்கள் கண்டிப்பாக எழுதணும், கரெக்டாக லேர்ன் பண்ணுங்கள், ஓகேவா? ஓகே கண்ணா, பாய், தேங்க்யூ.